Grand Slam போட்டிகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் விம்பிள்டன் போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்கள் லண்டனில் இன்று தொடங்குகின்றன. கொரோனா அச்சம் காரணமாக கடந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்ட நிலையில் இந்த போட்டிகள் இந்த ஆண்டு நடத்தப்படுகிறது. இன்று முதல் ஜூலை 11ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டியின் ஆடவர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இதுவரை 19 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற நடப்பு சாம்பியனான செர்பிய வீரர் ஜோகோவிச் மீண்டும் விம்பிள்டன் பட்டம் பெற வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. இன்று நடைபெற உள்ள முதல் சுற்று ஆட்டத்தில் இங்கிலாந்து வீரர் ஜாக் டிராப்பருடன் மோதுகிறார். நாளை நடைபெறும் ஆட்டத்தில் ரோஜர் ஃபெடரர் பிரான்ஸ் வீரர் ஆட்ரியன் மெனாரினோவுடன் மோத உள்ளார். உடல் தகுதி மற்றும் காயம் காரணமாக ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால், ஆஸ்திரிய வீரர் டொமினிக் தீம் ஆகியோர் இந்த போட்டியிலிருந்து விலகியுள்ளனர். இந்த முறை ஜோகோவிச் பட்டம் வென்றால் அதிக கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றவர்களான ரோஜர் ஃபெடரர் மற்றும் ரஃபேல் நடாலின் சாதனையை சமன் செய்வார் என்பது குறிப்பிடத்தக்கது.